ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கேமரா அண்ட் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் R.Prasanna, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோ மென்டர். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட், ஃபஸ்ட் டைம் அது ஃப்ளைட்டில் போகிறவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமரா எடுத்துகிட்டு போகும்போது நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஃப்ளைட் உள்ளார, என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய பதட்டம் ஆகிடுவோம். இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோ நம்ம பேசுவோம். ஸோ முதல்ல வந்து ஒரு ஃப்ளைட் டிராவல் நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். நான் வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி கிடையாது. நிறைய உங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டி செக்ஷன்ஸ், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஃபோட்டோகிராஃபி விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கேமரா பேக் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம லக்கேஜ் பேக் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த லக்கேஜ் பேக்குங்கிறது நம்மளோட ட்ரைபாடோ இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட்ஸோ இல்லைனா வந்து வயர்ஸு கேபிள்ஸு இந்த மாதிரி விஷயங்களாகவும் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம செக்இன் பேக்கேஜில் போகிறோம். நம்ம ஹேண்ட் லக்கேஜாக ஃப்ளைட்டு உள்ளார நம்ம கூட மேலே ரேக்கில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா பேக் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்கள் செக்இன் பேக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த உங்கள் ட்ரெஸ் பேக்கோ இல்லை உங்கள் லைட் பேக்கோ எந்த பேக்கில் பார்த்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாத விஷயம்னு பார்த்தா உங்கள் பேட்ரி. இந்த பேட்ரி வந்து எப்பயுமே நீங்கள் உங்கள் செக்இன் பேக்கேஜில் வைக்கக்கூடாது. செக்இன் பேக்கேஜுங்கிறது நான் சொல்கிறது நீங்கள் கையில் வச்சுருக்க பேக்கு கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக் கொண்டு போகிறீங்க, அதை வந்து நம்ம செக்இன் பேக்கேஜ்னு சொல்கிறோம். அங்கே கவுண்ட்லேயே வாங்கிட்டு அந்த உள்ளே வந்து அதை வந்து அந்த கன்வேயரில் போட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பேட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. குறிப்பாக சீல்டு லெட் ஆசிட் பேட்ரிஸ் இந்த மாதிரியான பேட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. பேட்ரிஸ் இப்போ நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு போகிறேன், இந்த பேட்ரி வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், கேமரா பேக்லேயே நீங்கள் இந்த பேட்ரியை வந்து கேரி பண்ணலாம். அது நீங்கள் மேக்ஸிமம் வந்து செப்பரேட்டாக கேரி பண்ணியிருக்கேன். ஸோ கேமரா தனி, இந்த பேட்ரி தனியாக நம்ம கேரி பண்ணலாம். இல்லைன்னா கேமரா உள்ளே கூட எடுத்துகிட்டு போகலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த பேட்டரியோட சார்ஜர், உங்கள் பவர் பேங்க், அதே மாதிரி உங்கள் லேப்டாப், இது எதுவுமே வந்து நீங்கள் உங்கள் செக்இன் பேக்கேஜ்னு நம்ம சொல்லக்கூடிய நீங்கள் லக்கேஜில் போகிற அந்த பேக்கேஜில் இருக்காமல் பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேக் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து என்னோட ட்ரைபாட் பேக், சரிங்களா? இப்போ இது வந்து ரெகுலரான லக்கேஜோட போடலாமான்னா, இதை வந்து ரெகுலரான லக்கேஜோட அவங்க போட மாட்டாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஓஓஜி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேன் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓஓஜிங்கிறது அவுட் ஆஃப் காஜ் அப்படிங்கிற ஸ்கேனை வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுட் ஆஃப் காஜுங்கிற ஸ்கேன் வந்து என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெகுலராக போகிற கன்வேயர் பெல்ட்டில் நம்மளோட லக்கேஜ் வந்து ஒரு சைஸில் இருக்க லக்கேஜஸ் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி அன்சைஸில் அன்ஷேப்பில் இருக்க பேக்ஸ் என்ன ஆகும்னா, சில நேரத்தில் போயிட்டு அந்த கன்வேயர் பெல்ட்டில் ஸ்டக் ஆகி இதனால் மற்ற லக்கேஜ் வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து ஃப்ளோ வந்து ஸ்டக் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓஓஜி அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து செப்பரேட்டாக நம்மளை வந்து அழைச்சிட்டு போவாங்க. இதுக்காக நான் என்ன சொல்லேன்னா, நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஃப்ளைட் பிடிக்கணும்னா அர்ஜென்ட்டாக லாஸ்ட் மினிட்ல போய் நிற்காம நல்ல டைம் முன்னாடியே போயிடுங்க. எஸ்பெஷலி அந்த ஈவினிங் டைமும் சரி, மார்னிங் டைமும் சரி, இதெல்லாம் பீக் அவர்ஸ், இந்த ஃப்ளைட்ஸ் வந்து நிறைய டேக் ஆஃப் ஆகிட்ருக்கும். அந்த டைத்தில் வந்து நீங்கள் இந்த ஸ்கேனு அங்கேயும் நீங்கள் வந்து அங்கேயும் அழைஞ்சிற மாதிரி இருந்ததுதான் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். அதனால் இப்போ இந்த மாதிரி பேக் எல்லாம் வந்து ஓஓஜி ஸ்கேனில் போவோம். இது மட்டும் ஓஓஜி ஸ்கேனில் போவோம்னு பார்த்தா, இது இல்லாமல் ட்ரோன், நீங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ரோனோட பேக் பேட்ரிஸ் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாம். ஆனால் ட்ரோன் வந்து மோஸ்ட்லி அவங்க அவங்கள செக்இன் தான் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலே நீங்கள் முதலே ஏர்லைன்ஸில் இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய டைமை சேவ் பண்ணும். ஸோ ஏர்லைன்ஸில் இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க நிறைய ஏர்லைன்ஸ் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, டிஜிசிஏயில் வந்து இந்த ட்ரோனை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரோனுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இருக்கும், அது வந்து என்னென்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வெப்சைட்லேயே இந்த ட்ரோனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ட்ரோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அதை ஹேண்ட் லக்கேஜில் வந்து எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா, சில நேரங்களில் நமக்கு வந்து தேவையில்லாத சிக்கலில் கொண்டு போய் விட்டுறோம். அதனால் இந்த மாதிரியான அன்ஷேப் பேக்ஸ் இருக்குன்னா இது எல்லாமே ஓஓஜி ஸ்கேனில் முடிச்சுட்டு தான் வரும். இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு கன்வேயர் பெல்ட்டில் போடுவாங்க, இல்லைன்னா இதை வந்து ஒரு பெரிய ட்ரேயில் வச்சு மற்ற லக்கேஜுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அனுப்பிச்சிடுவாங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 kgs தான் இப்போ வந்து பேக்கேஜ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. 15 kgs அப்படிங்கிறது நம்ம ஹேண்ட் லக்கேஜை நம்ம பின்னாடி மாட்டுற பேக்கோ இல்லை நம்ம கேமரா பேக்கோ கிடையாது. அது இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்ட்ரா பேக் வந்து 15 kgs தான்.
சில நேரங்களில் ஃப்ளைட் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 kgs வந்து சிங்கிள் பேக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 15 kgs நீங்கள் 4 பேக் எடுத்துகிட்டு போனாலும் சில நேரம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பணம் கட்டுற மாதிரி ஆகிடுது. அந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக போய்க்கங்க, ஓகேங்களா. ரெண்டாவது, நம்ம செக்யூரிட்டி செக், நம்ம செக்இன் முடிச்சிடும், செக்யூரிட்டி செக்குன்னு ஒரு இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம கேமரா பேக்கையும் செக் பண்ண சொல்லுவாங்க, அதை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் கேமரா பேக்கில் இருக்க அன்வான்ட் திங்ஸை வந்து நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்லேயே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து குப்பையாக நம்ம கேமரா பேக்கில் இருக்கும். ஒரு சின்ன ஒரு பாக்கெட் நைஃபோ இல்லை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அப்புறம் டூல்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அந்த கேமரா பேக் வந்து நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கேனில் அவங்க பண்ணும்போது கச்சமுச்ச அந்த ஒயரு நிறைய ஏதோ பேட்டரியாக இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக நமக்கு மட்டும் டிலே ஆகாது, நமக்கு பின்னாடி வர பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே டிலே ஆகிடும், பெரிய இன்கன்வீனியன்ஸாகவும் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, கேமரா பேக்கை வந்து பேக் பண்ணும்போதே ஒயர்ஸ், அந்த கேபிள்ஸ் தனியாக, அந்த சார்ஜர் தனியாக, அந்த பேட்டரிஸ் தனியாக, உங்கள் மெமரி கார்ட்ஸு இதெல்லாமே வந்து செப்பரேட் அழகாக வந்து நீட்டாக பேக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் கேமராவை வந்து அந்த செக்யூரிட்டி கவுண்டர் போகும்போது செக்யூரிட்டியில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அந்த ட்ராலி வச்சு அந்த இது வச்சுருப்பாங்க, ட்ரேயை வச்சுருப்பாங்க. ட்ரேயில் வந்து உங்கள் கேமரா பேக்கை தனியாகவும் கேமரா உள் பேக்கில் உள்ள இருக்க திங்ஸை வந்து இப்போ தனியாகவும் வைக்க சொல்கிறாங்க. முதல்ல வந்து கேமரா பேக்கே வந்து விட்டுட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேமரா பேக்கில் இருக்க திங்ஸை வந்து எடுத்து வெளியில் தனியாக வைங்கிறாங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் வைக்கணும், நம்ம கேமரா பேக்கில் அது வந்து ஒரு தனி ட்ரே, கேமரா பேக்கில் இருக்க திங்ஸ் கேமரா லென்சஸ்ஸு அதுக்கப்புறம் அதில் உள்ள இருக்க சார்ஜர் கீஜர் எல்லாமே வந்து ஒரு ட்ரே, லேப்டாப் அதுக்கப்புறம் உங்கள் வாட்சு அதுக்கப்புறம் உங்கள் பெல்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தனி ட்ரே, அண்ட் மொபைல் ஃபோன் எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து ஒரு தனி ட்ரேயில் போயிடும், சரிங்களா. லேப்டாப்பு நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு தனி ட்ரேயில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக தான் போகணும். நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா திருப்பி வந்தது என்னென்னா ஒரு செப்பரேட்டான லைனில் அப்படி ஸ்கேன் ஆகி போகும். ஒரு க்ரீன் கலர் லைனில் ஒன்று போவோம், அதுலேருந்து போய் அப்படி திருப்பி அப்படியே ஒரு ரெட் கலர் லைன் போவோம். அந்த ரெட் கலர் லைனில் போயிடுச்சுனாலே உங்கள் கேமரா பேக்கில் ஏதோ ஒரு டவுட் வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் பதட்டப்படாமல் பொறுமையாக நிதானமாக போயிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து கோவப்படாமல் பதில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து அவங்க வேலையை தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு இன்கேஸ் அவங்க அந்த ஃப்ளாஷை பார்த்து இது என்ன இது எப்படி வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது இது எப்படி வந்து கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்லுங்கள், ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, மூணாவது நம்ம லக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து நீங்கள் வைக்கக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், லிக்விட்ஸ். ஸோ நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட அதை வந்து ட்ரை ஸ்வீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ரசகுல்லாலே ட்ரை வெரைட்டிஸ் கிடைக்குது, அந்த மாதிரி வச்சு நிறைய லிக்விட் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது அவங்க. ஸோ இது வந்து ஒரு மெயினான விஷயம், சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன மாதிரி திங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இதெல்லாம் வந்து எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் வந்து காமன். எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் அந்த சிகரெட் லைட்டர் இதெல்லாம் வந்து எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து டும்னு டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கோம், ஓகேங்களா. ஸோ ஒரு ஏர்லைனில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிளான பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சீல்டு லெட் ஆசிட் பேட்டரி இருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறது, அதே மாதிரி டல்லிங் ஸ்ப்ரே மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா டல்லிங் ஸ்ப்ரேலாம் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு டல்லிங் ஸ்ப்ரேன்னு இருக்குது, அதெல்லாம் ஹைலி ஃப்ளேமபிள், டக்குனு வந்து ஃபயர் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சூப்பராக ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ சேஃப் ட்ரிப். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.